உங்கள் அனைவரையும் நான் மனங்குளிர வாழ்த்திக் கொண்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் குடும்பமும் தொழில்களும் சிறப்பாக நாளுக்கு நாள் மென்மேலும் சிறப்பு பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை அவர்கள் நம்மோடு சுகமமாக நிறைந்து என்னையும் ஒரு சிறந்த கருவியாக்கி இன்றைய சிந்தனையை மிகச் சிறப்பான முறையில் வழங்குவாராக. இன்றைக்கே நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை பொருள், தவசீலர்கள் கவனத்திற்கு. அது என்ன தவசீலர்கள் கவனம் அப்படின்னு இன்னும் ஆழமா யோசிக்கலாம். என் வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி பதிவுதான் இன்றைக்கு அன்பர்களே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போ எங்க வீட்டுக்கு திடீர்னு நிறைய கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் வெளியில ஜாலியா போயிட்டு வந்தாங்க. அதுல ஒரு ஃபேமிலி எங்க கார் எடுத்து போயிட்டு வந்தாங்க. அப்ப வீட்டுக்குள்ள பார்க் பண்ணும்போது அந்த கார்ல இருந்த பெண்மணி தெரியாம கைய சைடுல கதவு பக்கம் வச்சுட்டாங்க. அது செவரோட கை உரசி கை வீங்கிருச்சு. ஓன்னு கத்திட்டாங்க, வலி தாங்க முடியாம. நல்ல வேளை டாக்டர் கூப்பிட்டு காமிச்சோம், ஃப்ராக்சர் எதுவும் ஆகல. சின்ன அடினாலும் அவங்க அன்னைக்கு ஒரு 4 நாள் கஷ்டப்பட்டாங்க, ரொம்பவே சாப்பிட கூட முடியாம. அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, அவங்க வேலையில வேற இருக்கிறாங்க. நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், அவங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடணும் அருட்கா சொல்லி வாழ்த்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் என் மனசுல ஒரு அமைதி இல்லை. நம்ம வீட்டுல தவமையா நடத்திட்டு இருக்கிறோம், இப்படி வந்த கெஸ்ட்டுக்கு இப்படி ஆயிடுச்சு, இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி யாருக்குமே இப்படி நடந்தது இல்லையே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டேன். சுவாமிஜியை நினைச்சேன், சரி இதுக்கு எப்படியாவது விடை கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஒரு நாள் நல்லா தவம் செஞ்சுட்டு மௌனத்துல இந்த கேள்விய குருவை முன்னிலைப்படுத்தி சுவாமிஜிக்கிடம் மானசீகமாக உருகி இந்த கேள்வியை முன் வச்சு கேட்டேன். அப்பதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக எனக்கு அகக்காட்சியாக தெரிந்தது. ஒரு அந்த சமயம் வந்து எனக்கு சமையல் கூட செய்ய முடியாத அளவுக்கு உடல் பலகீனமா இருந்ததுனால வீட்டோட சமையல் செஞ்சு போட்டுட்டு எங்களெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளை நியமிச்சிருந்தோம். அவங்க கொஞ்சம் வயசானவங்க, எங்களுக்கு நல்லா செய்வாங்க, தவமயத்தையும் பொறுப்பா கவனிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு கெஸ்ட் எல்லாம் வந்தா கொஞ்சம் திணறிதான் போவாங்க. அப்போ நான் என்னால என்ன முடியுதோ அதுதான் நான் செய்வேன். அப்போ அந்த சமயம் அந்த பெண்மணிக்கு வந்த அந்த கெஸ்ட்ல யாருமே ஹெல்ப் பண்ணல. அதுலயும் குறிப்பா அந்த அடிப்பட்ட அந்த பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப சுயநலத்தோடு இருந்தாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும் நான்வெஜ் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு தேவைப்படுற நேரம் சமைச்சு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. பொதுவாக எல்லாருக்கும் செய்யக்கூடிய சமையலில் வந்து அவங்க பங்கெடுத்து கொள்ளலை. இது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இவ்வளோ சுயநலமாக இருக்காங்களே, ஒரு வயதான பெண்மணி அவங்க கால் வலியோடு எல்லாருக்கும் வேலை செய்கிறாங்களே, கொஞ்சம் கூட இறக்கப்பட மாட்டேங்கிறாங்களேன்னு நான் ஒரு கணம் ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்போ அந்த வேதனையோட விளைவு என்னோட வருத்த அலைதான் அந்த பெண்மணிக்கு இப்படி சாபமாக வந்திருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மௌனத்துல ஒரு சின்ன எண்ணம், ஒரு தரதான நினைச்சோம், அதுக்கு போய் இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு மேலும் கேட்டேன். அப்போ இன்னும் சில விளக்கங்கள் கிடைச்சது. ஆரம்பத்துல இருந்து அந்த பெண்மணிக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அது பல காரணங்கள்னால அவங்களுக்கு என் மேல ஒரு வெறுப்புணர்ச்சியும் உண்டு. அந்த வெறுப்புணர்ச்சியும் என்னோட வருத்த அலையும் தான் அவங்களுக்கு இப்படி ஒரு சாபமாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற உண்மை விளக்கம் எனக்கு உள்ளுணர்வாக அருள் தந்தை கொடுத்தாங்க. அன்பர்களே, அப்ப தவசீலர்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும், எண்ணத்துல எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா மனிதர்களும் எண்ணத்துல விழிப்பா தான் இருக்கணும். குறிப்பா தவம் பயிலும், தவம் நாள்தோறும் இயற்றும் அன்பர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அனுபவத்தை அன்பர்களே உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். ஏன்னா சுவாமிஜி சொல்லுவாங்க, எண்ணத்துக்கு எண்ணத்தையே காவலாளியாக, எண்ணத்தையே ஒரு நீதிபதியாக வச்சிருக்கணும். எப்போ எண்ணம் தன்னை கண்காணித்து கொண்டு இருக்கணும், வேண்டாத எண்ணங்களை அப்பப்ப களை எடுத்து கொண்டு இருக்கணும். எண்ணத்துக்கு எண்ணத்தை காவலாளியாக நியமிக்கணும். எண்ணத்துல எண்ணமா இருப்பதுதான் யோகம் என்று அருள் தந்தை அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ எல்லாத்திற்கும் எண்ணம் தான் மூலம், மனம்தான் எண்ணங்கள் அடங்கிய ஒரு
தொகுப்பு. அப்ப வேண்டாத தேவைப்படாத எண்ணங்கள் எல்லாம் தவம் செஞ்சு தற்சோதனை செஞ்சு நாம கழித்து கொண்டே வரணும். மனதோட கழிவுகள் தான் எண்ணங்கள். அப்ப எண்ணங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சமநிலை உணர்வோட விருப்பு வெறுப்புக்கு ஆட்படாம மனதை எப்பயும் சமநிலையில வச்சிருக்கிறவங்க தான் ஞானிகள். அதனால வாழ்க்கையில எப்படிப்பட்ட இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, கொஞ்சம் மௌனமா இருந்து சுவாமிஜியை நினைச்சு குரு உருவத்தையே நினைச்சு சிறிது நேரம் தவம் ஏற்றி விட்டு குரு உருவையை நினைத்து நினைத்து நாம் அகக்காட்சியாக கண்டு தவம் செய்து விட்டு எந்த கேள்வியும் முன்னிறுத்தி கேட்கும் போது அந்த இயல்போக்க நியதிப்படி நிச்சயமாக அந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். எவர் ஒருவர் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. பிறவி எடுத்ததே அறிவுல முழுமை பேரடையணும், இறைத்தன்மையை உணரணும். இறையிலிருந்துதான் நாம வந்தோம். மீண்டும் அந்த இந்த ஜீவன் பிரம்மத்தோடு ஐக்கியம் அடைவதற்கு வந்த ஒரு உதவிதான் குரு உயிர் சேர்க்கை. அதனால குரு உயிரை வணங்கி வாழ்த்தி குருவடி சேர்ந்து நாம் திருவடி நிலையை அடைய வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசையினாலும் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன்.